ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி காந்தி ஜெயந்தி, எல்லாருக்கும் லீவ் தான், ஹாலிடே, நேஷ்னல் ஹாலிடே. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். எங்கள் அப்பா மாலை போடுவத பின்னாடி போயிருக்காரு. அப்புறம் மணி, நீங்கள் இவனை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், வரவே இல்லை போன வீடியோவில். ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய், குட் மார்னிங். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் எங்கள் அப்பா வந்து மாலை போட போகிறாரு, அதுக்கு நாங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். நீங்களும் எங்களோட வாங்க. ஆக்சுவலி விஆர் ரியலி சாரி, எங்களால் வீடியோஸ் வந்து டெய்லி போட முடியல, ஏன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, நிறையா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு மறுபடியும். ஸோ நாங்கள் அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எங்களால் வீடியோ போட முடியாது. ஸோ வீக்லி 2 days ஒரு வீடியோ போடுவோம், வீக்லி 2 videos அந்த மாதிரி போடுவோம், வீக்லி வீடியோ போடுவோம். ஸோ வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போகலாம். கேமரா ஆடுது. ஹாய். இதுதான் எங்களோட ஸ்கூலு. ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன விநாயகர் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுவும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வெளியவே வரோம். அண்ட் அதுவும் உங்ககிட்ட காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும். எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே தான் இருக்குது. எவ்ரி இயரும் நான் அந்த கோயிலில் தான் மாலை போடுவேன். ஸோ இது வந்து என்னோடய 5th year. பட் ஆனால் லாக்டவுன் இந்த வாட்டி அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும், 48 நாள் விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மாலையை போட்டுறேன். பிளான் வந்து நவம்பர் 19 வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறது. கடவுள் புனிதத்தில் வந்துட்டு அலோ அவர் ஐயப்பனை அலோ பண்ணிவிடுவார் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து 4 kilometers. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சைடு வழி கிடையாது, அதனால் இது சுற்றிட்டு போனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 kilometers வந்துடும். இது வந்து பெங்களூர் ஹைவேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்டீபன் பஸ் காட்டன் போட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான செயின் கோபின் கம்பெனி, அதனோட பேனர் இருக்குது பாருங்கள். இங்கே செயின் கோபின் கம்பெனி இருக்குது. அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக் சைடு ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதுவும் ஒரு பெரிய கம்பெனி. உங்களுக்கே தெரியும் ஏஷியன் கம்பெனி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு செயின் கோபினுக்கு பேக் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 400 apartments இருக்குது இங்கே. 480 வீட்டம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, 480 apartments இருக்கான். இது எங்களோட சொந்த ஊர் தான். ஆக்சுவலாக முன்னொரு காலத்தில் இது மொத்தமாகவே வந்துட்டு விவசாய லேண்டாக இருந்தது, விவசாய பூமியாக இருந்தது. அப்புறம் விவசாய பூமி வந்துட்டு ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. இந்த கோயில் தாங்க, உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இது ஒரு விநாயகர் கோவில், செல்வ விநாயகர் கோவில். இங்கே தான் வந்துட்டு நான் ரெகுலராக மாலை போடுவேன். Yeah.
போய் சாமி கும்பிட்டு அப்புறம் மாலை போட்டாச்சு. சொல்லுங்க. கோயில தான் காட்ட முடியல, காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கரெக்டு தான், சாமியெல்லாம் காட்டக்கூடாது, பட் மாலை போற மாதிரி காமிச்சாச்சு. அடுத்து வீட்டுக்கு போய் நம்மளோட மெயின் பூஜை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க. சபரி கல் புரிந்தவனே சரணமையப்பா, சாம்புகுமாரனே சரணமையப்பா, சத்தியஸ்வரூபனே சரணமையப்பா, சங்கடம் தீர்ப்பவனே சரணமையப்பா, சஞ்சலம் அழிப்பவனே சரணமையப்பா, சண்முக சோதரனே சரணமையப்பா,